ஒரு முக்கியமான சம்பவத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நினைவு கூறுவோம். இதே பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 1931ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் இர்வின் அவர்களை அவரது மாளிகையில் சந்தித்தார். காந்தி தனக்கு அளிக்கப்பட்ட தேநீரை மறுத்து வைஸ்ராய் அவர்களிடம் எலுமிச்சை சாறு அளிக்குமாறு வேண்டினார். உப்பு சத்தியாகிரகமான தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டு தற்போதுதான் சிறையிலிருந்து வெளிவந்து இருப்பதால் தான் கையோடு தன் சொந்த உப்பை எடுத்துக்கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். அந்த உப்பை எலுமிச்சை சாற்றில் கலந்து பயன்படுத்தப் போவதாகவும் வைஸ்ராய் அவர்களிடம் காந்திஜி தெரிவித்தார். வைஸ்ராயின் மாபெரும் புதிய மாளிகையில் இருந்த இங்கிலாந்தின் முக்கியமான தலைவர்களுக்கு காந்திஜியின் எளிமையான தோற்றம் பல எண்ணங்களை ஏற்படுத்திவிட்டது. இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இவ்வாறு கூறினார். இங்கிலாந்தின் குறிப்பிடத்தகுந்த கல்லூரியான இன்னர் டெம்பிளில் சட்டம் படித்து வக்கீலான திரு காந்தி கிழக்கு பிரதேசம் நன்கு அறிந்த ராஜதுரோக பக்ரியாக வைஸ்ராயின் மாளிகையின் படிக்கட்டில் ஏறி நடந்து வருவதை பார்க்கிறபோது எச்சரிக்கையாகவும் அதே சமயம் குமட்டலாகவும் இருக்கிறது என்று, மேலும் பேரரசரின் பிரதிநிதியுடன் சரிசமமான விதிமுறைகளில் அரசை எதிர்க்கும் சட்ட மறுப்பு இயக்கத்தை இன்னமும் ஒருங்கிணைத்தும் நடத்தியும் அவர் வருகிறார். காந்திஜி இர்வின் அவர்களை 1935ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதியுடன் 8 முறை சந்தித்து விட்டார். இந்த சந்திப்புகள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்கின்ற நிலைக்கு இவர்களை அழைத்துச் சென்றது. இன்று நாகா ஆன்மீக விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி கைடினில்யூ அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். இவர் 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1993 காலமானார். ரோங் மெய் என்கின்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் இவர். பிரிட்டிஷாருக்கு எதிராக ஆயுத எழுச்சியை மணிப்பூரிலும் நாகாலாந்திலும் அசாமிலும் தலைமை தாங்கி நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணி கைடில்யூ ஜனவரி 26ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பிறந்த பகுதி இப்போது மணிப்பூரில் டாமெங்லாங் என்கின்ற மாவட்டமாக அழைக்கப்படுகிறது. 1927 இவரது 13ஆவது வயதில் ராணி கைடினில்யூ அவரது உறவினர் ஹைப்போ ஜடன் அவர்களுடன் இணைந்து ஹைராகா இயக்கத்தில் சேர்ந்தார். அந்த இயக்கமானது நாகா பழங்குடி மதத்தை புதுப்பிக்கும் நோக்கமுடையது. பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாகர்களின் சுய ஆட்சியை நிறுவுவதும் இந்த இயக்கத்தின் நோக்கமாக இருந்து வந்தது. இவரது 16ஆவது வயதில் 1932 பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டதோடு அல்லாமல் ஆயுள் தண்டனையும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1932-47 இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த நாகா சுதந்திர போராட்ட வீராங்கனை 15 ஆண்டுகள் பல சிறைகளில் வைக்கப்பட்டிருந்தார். 1947 ராணி கைடினில்யூ விடுதலை செய்யப்பட்டதும் தொடர்ந்து சமுதாய மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டு உழைத்து வந்தார். ஜவஹர்லால் நேரு இவரை மலைகளின் மகள் என்று விவரித்ததுடன் அவரது தைரியத்தையும் பாராட்டி ராணி என்று அவரை அழைத்தார். அவருக்கு பத்மபூஷன் விருதும் பின்னாளில் அளிக்கப்பட்டது. அந்த மாபெரும் வீராங்கனைக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீராங்கனையும் சமூக செயற்பாட்டாளருமான பெரின் பென் கேப்டன் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் இந்தியாவின் அறிவாளரும் மிகப்பெரும் தலைவருமான தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் கொள்ளு பேத்தி ஆவார். பெரின் பென் அவர்கள் கட்ச் மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 1888 பிறந்தார். இவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். இவர் பாரிஸில் இருந்தபோது விடுதலை போராட்ட வீராங்கனை பீகாஜி காமா அவர்களையும் தொடர்பு ஏற்பட்டது. அதனால் இவர் தேசபக்த காரியங்களில் பங்கு கொள்ள தொடங்கினார். இவர் இந்தியாவிற்கு 1911ஆம் ஆண்டு திரும்பினார். பின்னர் மகாத்மா காந்தியடிகள் அவர்களை சந்தித்தார். அவரது நோக்கங்களால் கவரப்பட்டார். 1919 மகாத்மா காந்தியுடன் இணைந்து செயல்படத் தொடங்கினார். 1920 சுதேசி இயக்கத்தில் இணைந்து கதர் அணியத் தொடங்கினார். 1921 ராஷ்டிரிய பெண்கள் சபை ஒன்றை நிறுவுவதில் உதவி புரிந்தார். அந்த பெண்கள் இயக்கமானது காந்திய நோக்கங்களின் அடிப்படையிலான அமைப்பாக இருந்தது. பெரின் பென் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் பல குழுக்களில் சேவை செய்து வந்தார்.
பம்பாய் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக 1930 இவர் விளங்கினார். சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1930 சேவா சேனையை காந்தியடிகள் மறு உருவாக்கம் செய்தபோது அதன் கௌரவ செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டார். இந்த பதவியை 1958 தான் காலமாகும் வரை அந்த பதவியை வகித்து வந்தார். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீராங்கனைக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சந்த் மியான் என்கின்ற திரிபுராவிலிருந்து புறப்பட்டு வந்த மற்றொரு விடுதலை போராட்ட வீரர் அவர்களையும் நினைவு கூறுவோம். இதே பிப்ரவரி 17 1932 கிட்டத்தட்ட 15,000 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து விவசாயிகள் தினத்தை பிரிட்டிஷாரின் உத்தரவுகளை மீறி கொண்டாட கூடினர். விபரீதங்களை முன் உணர்ந்த காவல்துறை அவர்களை கலைப்பதற்காக அவர்களை நோக்கி சுட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்த் மியான் கொல்லப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கும் நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்.